வணக்கம் மக்களே, ஸோ எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமா மணி அண்ணா அவர்களுடைய ரசிகர்கள், மணி மாஸ்டர் அவர்களுடைய ரசிகர்கள், ஸோ எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எனக்கு பிக்பாஸ் தமிழ் சீசன் 7 அதை நினைச்சா எனக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களும் நம்ம செந்தில் சார் அவர்களும் படையப்பா படத்தில் ஒரு விடயம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஒரு காமெடி ஒன்று வரும். மாப்பிள்ள இவர் தான், ஆனால் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னோடது அப்படின்னு. ஸோ பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிரதீபன் அவர்கள் இருந்திருந்தால் மக்கள் சொல்வது அவர் தான் ரியல் வின்னர் அப்படின்னு, இன்னொரு பக்கம் இப்போ அர்ச்சனா மேம் வர்சஸ் மணி மாஸ்டர் அப்படின்னு ஃபினாலே வந்தாலும், அர்ச்சனா மேம் அவர்கள் அதில் வெற்றி பெற்றதாக சொன்னாலும், ஐ மீன் அர்ச்சனா மேம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும், வெளியில் இப்போ மக்கள் கொண்டாடுவது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் தான். அது நான் வாயால் சொல்ல தேவையில்லை, நீங்களே கண்ணால் பார்த்து கொண்டிருக்கீங்க சரிங்களா. இதுக்கும் சண்டைக்கு வந்துட போகிறாங்க சரியா. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே இன்று மணி மாஸ்டர் அவர்கள் இன்னொரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு, பார்க்க ஹாப்பியாக இருக்கு. நான் வந்து பிக்பாஸுக்குள்ளே ஒருத்தங்க போனால் எப்படி இருக்கணும் அப்படின்னு, ஜனனி மேம் அவர்கள் அவங்க தான் சிறந்த உதாரணம். யாருன்னே தெரியாத ஒரு முகம், எங்கேயோ இருந்து இலங்கையிலேருந்து வந்தாங்க, ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கூட நடிச்சாச்சு, இன்னைக்கு தலைவரோட நடிக்க டோக் போகுது, 7 படம் கைவசம், அதில் 1 தெலுங்கு 1 கன்னட, வீடியோ போட்டால் 1,000,000 வியூ, ரீல் போட்டால் 1,000,000 வியூ, அண்ட் இப்படி எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ பிக்பாஸில் போனால் இப்படி தான் இருக்கணும் அப்படி என்பதற்கு சீசன் 6 ஜனனி அவர்கள் உதாரணம், சீசன் 7 மணி மாஸ்டர் அவர்கள் உதாரணம். சரி, இன்னைக்கு என்ன பண்ணாரு அப்படி என்பதை பார்க்கலாம் சரிங்களா. அடுத்தது ரவீனா அவர்கள், நான் இன்று 2 வீடியோ போட்டிருக்கேன், அதில் நம்ம சொன்னதான் அந்த அரங்கத்தை அதிர வச்சிருந்தாங்க ரவீனா அவர்கள் அப்படின்னு, சும்மா வெறித்தனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எப்போ சொன்னோம், அந்த ஃபினாலே ஷூட் நடக்கிக்குள்ளே நம்ம சொல்லியிருப்போம், சனிக்கிழமை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், பார்த்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிக்குள்ளே சொல்லியிருந்தார்கள், சும்மா ஃபயராக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு. ஸோ அண்ட் அந்த 3வது ப்ரமோ ரவீனா அவர்கள் அண்ட் விக்னேஷ் அவர்கள் செய்த தரமான சம்பவம், அதை பற்றியும் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அடுத்தது வந்து ரக்ஷிதா அவர்கள், பிக் பாஸ் சிஸ்டமில் ரக்ஷிதா அவர்கள் ஒரு தரமான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க, அது செய்கை மூலம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் சில மெமியதுகள் போய்கொண்டிருக்கு, அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் 7 தமிழில் சொன்ன விடயத்தையும் ரக்ஷிதா மேம் அவர்கள் அவங்க பண்ணுற விடயத்தையும் வச்சு, ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விடயம் போகுது. அதை பார்க்கக்குள்ளே எனக்கு இது வந்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு தோணிச்சு, சரி அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்த்துடலாம் சரிங்களா. அடுத்தது பிரதீப் அவர்களுடைய குரல், பிரதீப்போட குரல் வந்து மலையாள பிக் பாஸ்லையும் ஒழித்திருக்கு, ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மணி மாஸ்டர் அவர்கள் இன்று பண்ண ஒவ்வொரு நாளுமே சம்பவம் பண்ணிக்கொண்டிருக்காரு, அது பார்க்க ஹாப்பியாக இருக்கு சரிங்களா, ஒரு விதத்தில் ஹாப்பியாகவும் இருக்கு. ஸோ இன்னொரு விதத்தில் பார்க்கக்குள்ள உண்மையாக யார் வின் பண்ணாங்க, ஏன்னா மக்களிடத்திலும் சரி பல நிறுவனங்களிடத்திலும் சரி வாய்ப்புகளிலும் சரி மணி மாஸ்டர் அவர்களுக்கு குவிஞ்சு ஒன்றிருக்கு சரிங்களா. ஸோ இது வரைக்கும் எந்த டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கே வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து இப்படியான இது சம்பவம் கிடைக்கல, தமிழ் பிக் பாஸையும் சரி தெலுங்குலையும் சரி கன்னடத்திலையும் சரி, அந்த ஒரு வின்னரோ ரன்னரோ இதுவரைக்கும் மணி மாஸ்டர் அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் சம்பவங்கள் சிறப்புகளை போல யாருமே பண்ணல, மணி மாஸ்டர் அவர்கள் பண்ணதை பார்க்கக்குள்ள எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இப்ப வின்னரும் ரன்னரும் காணாம போயிட்டாங்கன்னா அடுத்த சீசனுக்கு வின்னர் ரன்னரா நம்ம வரக்கூடாதுன்னு தான் பல பேர் நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள மணி மாஸ்டர் அவர்கள் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து அவருடைய வாழ்க்கை ஓகோன்னு இருக்கிறத பார்க்கக்குள்ள ஐ எம் வெரி ஹாப்பி சரிங்களா. எனக்கு மட்டுமில்ல பிக் பாஸ் விரும்புற எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்று என்ன சம்பவம் அப்படின்னா, மணி மாஸ்டர் அவர்கள் புதிதாக ஒரு கார் வாங்கியிருக்காரு, கார்ல ஒரு ஜீப் உண்டு மகேந்திரா அப்படின்னு. ஸோ அது MS தோனி அவர்கள் வந்து 2007 ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, 2007 பிஃபோர் த வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் சொல்லியிருப்பாரு, மகேந்திரா இது வாங்குறது என்னோட கனவு அப்படின்னு சரிங்களா. அப்ப MS தோனி அவர்கள் வளர்ந்து வர்ற நபர், பிஃபோர் அவர் கேப்டன் ஆக முதல். ஸோ அது அது மகேந்திரா வாங்குறது அப்படி என்பது பல பேருக்கு பல வாழ்நாள் கனவாக இருக்கும், ஈவன் ஒரு 10 படம் ஹிட் கொடுத்தவங்களுக்கு கூட சரிங்களா. அது 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 ஒரு அது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அச்சீவ்மெண்ட் லைஃப்பில்.
சோ அப்ப மணி மாஸ்டர் அவர்கள் அதை இன்னைக்கு வாங்கி இருக்காங்க. வாங்கி வேற லெவல் அவரோட ரீல் எல்லாம் பக்கவா இருக்கு. ரீல் வந்து யாருமே போடலாம், ஆனா அது பார்க்கக்குள்ள ஹி டிசர்வ் அப்படின்னு வந்து பாக்குறவங்களுக்கு தோணணும். அது அந்த போடுற பிஜிஎம்க்கு இப்ப தலைவரோ தளபதியோட பிஜிஎத்தை போடக்குள்ள அது நம்ம வந்து ஏன்னா அவங்க வேற லெவலு. சோ அந்த லெவலுக்கு இன்னொருத்தங்க அந்த பிஜிஎத்தை போடக்குள்ள நம்ம மனசு அந்த அக்செப்ட் பண்ணணும் இல்ல. அது பக்கவா மணிமாஸ்டர் அவர்களுக்கு தளபதி அவர்களுடைய லியோ படத்தோட ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு, அங்கல தலைவர் அவர்களுடைய படத்தோட ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாரு. ரெண்டுமே வந்து மணிமாஸ்டர் பார்க்கக்குள்ள அப்படியே சூப்பர் அப்படின்னா நமக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய நல்ல மனசுக்கு வாழ்க்கை கொடுத்த பரிசு தான் இதெல்லாம். சோ மணிமாஸ்டர் உண்மையிலேயே பிக் பாஸ் சீசன் 7 சக்சஸ் கிரேட்டா பண்ணியிருக்காரு. அது ஆஃப்டர் பிக் பாஸ் 7 தமிழ் அவருடைய வளர்ச்சிகளை பார்க்கக்குள்ள சிறப்பா தெரியுது சரிங்களா. சோ மணிமாஸ்டர் அவர்கள் வாழ்த்துக்கள், வெறித்தனம். அடுத்தது ரவீனா அவர்கள். சோ ஜோடி ஆயுரடி நம்ம ஆரம்பத்திலே சொன்னதா, இந்த ஜோடி ஆயுரடியோட அத்திவாரமே ரவீனா அவர்கள் தான். அவங்க அவங்க கூட ஆடுகின்ற பேரு விக்னேஷ் அவர்கள் தான். ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நம்ம சொல்லியிருந்தோம், ரவீனா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா இருந்திருக்கும் அப்படின்னு. சோ இன்னைக்கு ப்ரொமோ வந்து இருந்தது, பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து அந்த பொண்ணு பண்ணிருக்காங்க அப்படின்னு. சாதாரண விடயம் இல்ல மக்களே. இப்ப ரவீனா அண்ட் விக்னேஷ் வந்து எப்படி இவங்க கூட ஆடுறவங்க, அதாவது மீதி 5 இருக்காங்களா ஃபினாலில, அதுல ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்கள் எல்லாம் வின் பண்ணணும் அப்படின்னு நான் ஆரம்பத்துல சொல்வதற்கு காரணம், டான்ஸ்னா அந்த டான்ஸ் 100% இவங்க கிட்டதான் இருக்கு. மீதி பேர் வந்து 70-80% ஜிம்னாஸ்டிக்கும் அப்புறம் அந்த ஷேட்லெஸ் அந்த புகை வர்றது அப்படின்னு பண்றாங்க, பட் அந்த டான்ஸ டான்ஸா கொடுக்கறது இவங்க தான். சோ அதனாலேயே நம்ம சப்போர்ட்டும் சரி, உண்மையான நடனம் தெரிஞ்சவரோட சப்போர்ட்டும் சரி, இவங்களுக்கு இருக்கு. வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை இந்த சண்டே பார்க்க நம்ம வெயிட்டிங் சரிங்களா. சண்டே வந்து அந்த ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சில விடயங்கள் பேச வேண்டி இருக்கு. இல்ல நீங்க பார்த்துக்கொண்டிருக்கே உங்களுக்கு புரியும் சரிங்களா. சோ நம்ம அந்த ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற சில விடயங்களை டீட்டெயிலா வந்து பேசுவோம் சரிங்களா. ஓகேமா சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷிதா வெர்சஸ் அர்ச்சனா. சோ அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ்ல இருக்கக்குள்ள ஒரு விடயம் சொல்லியிருப்பாங்க. ஏன் மக்களே, வியர்வை வந்து கண்ணுக்குள்ள போய் கொண்டிருக்கு, சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சோ என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நான் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணபடியா, அதாவது ராஜா ராணியில அது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவிட்டியா அமைஞ்சிட்டு, சோ பிக் பாஸ்க்குள்ள வந்து நம்ம அதை வந்து நம்ம மாத்த வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. அப்புறம் அந்த நெகட்டிவ் ரோல் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரியாரிட்டி அவங்க பண்ண அந்த நெகட்டிவ் ரோல் கொடுக்கலையும் பிக் பாஸ்ல இதைத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ஃபேன்ஸுமே வந்து அதை தான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த அவங்களுடைய இன்டர்வியூ ஃபேன்ஸ் மீட்ல சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே ஒரு கேரக்டர் தான் பண்ணாங்க, ஒரு 3 உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்குள்ள நம்ம அதுக்கு அதை பத்தி பேசிக்குள்ள பல பேர் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா, அவங்க வந்து சீரியல் டைம்ல அப்படி நடிச்சபடியா ஒரு நெகட்டிவிட்டியை ஃபீல் பண்ணிட்டாங்க. சோ அதனால அந்த நெகட்டிவிட்டி யாருக்கும் வரக்கூடாதுன்றக்காக தான் அர்ச்சனா அவர்கள் அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சொன்னாங்க. இதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ரக்ஷிதா அவர்கள் அவங்க வந்து இப்ப படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவங்களுடைய பிறந்த நாள் என்று ஹாப்பி பர்த்டே ரக்ஷிதா மேம். சோ அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அவங்க பாலாஜி முருகதாஸ் அவர்களோட நடிச்ச ஒரு படத்தோட கிளிம்ஸ் மாதிரி வந்து போட்டிருக்காங்க, டீசர், சின்ன டீசர் மாதிரி. அதுல ரக்ஷிதா மேம் அவர்களுடைய இதுதான் வருது, சீன் தான் வருது. சோ ரக்ஷிதா மேம் அவர்கள் இந்த நடிப்பு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, கன்னடத்திலையும் படங்கள் பண்ணியிருக்காங்க. சொல்லியிருப்பாங்க என்னன்னா, நடிப்பு வந்து வேற, ரியல் லைஃப் வந்து வேற. நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கதாபாத்திரம் தர்றாங்களோ, என்னத்தை டைரக்டர் சொல்றாரோ, அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருப்போம். இப்ப ரக்ஷிதான்ற நான் வேற, இந்த ஆக்ட்ரஸ் ரக்ஷிதா நடிக்கிற ரோல் வந்து வேற. சோ அது நம்ம நான் வந்து ஒரு நடிகை. சோ நான் வந்து என்ன ரோல் தர்றனோ அந்த கதாபாத்திரத்துக்கு நடிப்பேன், கதையின் நாயகியா நடிப்பேன். சோ இப்படித்தான் நடிப்பேன், இப்படித்தான் இப்படி நடிக்க மாட்டேன், இப்படி பண்ணா எனக்கு நெகட்டிவ் இது வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பல தடவை அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை அவங்களுடைய படங்களோட அப்டேட்ஸ் இப்ப வரைக்குள்ளே நம்மளால பார்க்க முடியுது. பிக் சலூட் டு ரக்ஷிதா மேம் சரிங்களா. விஜய் சேதுபதி அண்ணாவா இருக்கட்டும், ஏன் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கதையின் நாயகனாக வந்துதான் இப்ப உயரத்துக்கு வந்திருக்காங்க. சோ இதுல வந்து இப்ப சோசியல் மீடியால என்ன போகுதுன்னா, அர்ச்சனா இப்படி சொன்னாங்க, ரக்ஷிதா இப்படி சொன்னாங்க, ரக்ஷிதா தான் கரெக்ட் அப்படின்னு
நானும் அதுதான் சொல்றேன், ரக்ஷிதா அவர்கள் சொல்றதா 100% உண்மை. ஏன்னா நம்ம ஒரு நெகட்டிவிட்டி வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம ரொமான்டிக் ரொமான்ஸும் பண்ண முடியாது, ஒரு பாட்டுக்கு டான்ஸும் ஆட முடியாது, டைரக்டர் சொல்ற ரெஸ்ஸை வந்து போடவும் முடியாது. இப்ப ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா அங்க ரக்ஷிதா நடிக்கல, அங்க அந்த கதாபாத்திரத்தோட பேர் என்ன, அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும், எப்படி ரெஸ் போடுவோம் அப்படின்னுதான் முக்கியம். சோ அது வந்து வெளியில நாலு பேர் நாலு விதமா சொல்லுவான். எல்லாத்துக்கும் நம்ம வந்து பயந்துகிட்டோம்னா நம்ம சினிமால மட்டுமில்ல வாழ்க்கையிலுமே சக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் ரக்ஷிதா மேம் அவர்கள் அதை கரெக்டா புரிஞ்சு அவங்க தெளிவான வழியில போய் கொண்டிருப்பதை பார்க்க சிறப்பா இருக்கு. ஸோ அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து அந்த ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு நெகட்டிவிட்டிக்கு பயந்தா நாளைக்கு அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு டூயட் பண்ணாலோ இல்ல ஒரு ஹீரோயினா பண்ணிக்குள்ள அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் போட்டாலும் நிறைய நெகட்டிவிட்டி வரும். ஸோ எல்லா நெகட்டிவிட்டியும் வரைக்குள்ள டைரக்டர்ட போய் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னா டைரக்டர் தலையில துண்டை போட்டுட்டு தான் ஓடணும், சரிங்களா? ஸோ இதுல ரக்ஷிதா அவர்கள் கரெக்டான வழியில போறாங்க அப்படி என்பது இப்ப சோசியல் மீடியால பேசப்படுகின்ற விடயம். அதை நம்ம நானும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? செம. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அண்ணா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7 கதாநாயகன், அவர் இல்லைன்னா அந்த சீசன் 7 இல்லை. ஸோ அப்படி இருக்க இப்ப மலையாள பிக் பாஸ் நடக்குது, அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பிரதீப் பண்ணனியோட டோக்கு, அவருக்கு நடந்த விடயங்கள், அவருடைய மாஸ் ஃபேன் பேஸ், அதை பற்றி தான் பேச்சு போகுது. உண்மையை வந்து நம்ம எப்படியுமே மறக்க முடியாது அப்படி என்பதற்கு பிரதீப் அவர்கள் உதாரணம். பிக் பாஸ் முடிஞ்சு எப்பயோ ஆச்சு, பிரதீப்னா வெளியில போனது நவம்பர் 4, ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஒரு பிக் பாஸ் என்ற பிளாட்ஃபார்ம்ல மொழி தாண்டி பிரதீப்போட பேர் ஒழிக்குது பாருங்க, அங்க நிற்கிறாரு. The real winner of season 7 Big Boss Tamil பிரதீப் பண்ணனி again அந்த காலமே வெளிச்சம் போட்டு காமிக்குது, சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நன்றி.